நாம சொல்லணும்ல அதாவது இந்த பேரண்டம் உருவாகும் போது ஒரு பிக் பேங் ஏற்பட்டது அந்த பிக் பேங் ஏற்படும் பொழுது நாம் அறிந்திருக்கக்கூடிய அனைத்து அறிவியல் விதிகளையும் முடமாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அங்க நடந்திருக்குது அதுதான் பிக் பேங் சிங்குலாரிட்டி அந்த பிக் பேங் சிங்குலாரிட்டிக்கு அப்பால போய் இது ஏன் ஏற்பட்டது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளால அறிவியல் வளர்ச்சி அப்படின்ற கற்பனைக்கே போக முடியாது நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு ஒரு எல்லை உண்டு அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சமாச்சாரம் அது அதனால அதுக்கு மேல நாம போக முடியாது அப்படின்னு சொன்ன இந்த ஹாக்கிங் இந்த வெடி இருக்கு இந்த வெடிச்சது பாருங்க அந்த பிக் பேங் நிகழ்ந்தது பாருங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொன்னேன் அந்த கேலக்சி உருவான வரலாற்றை பத்தி சொல்லும் போது சொன்னேன் இதனுடைய ஸ்பீடு இந்த பர்டிகுலர் ரேட்ல போயிட்டு இருக்குது இது வந்து மிகவும் தேர்ந்தெடுத்த ஒரு ரேட்ல போயிட்டு இருக்குது ஆகவே நிச்சயமாக இதுக்கு ஒரு ப்ரீ பிளான் பண்ண ஒரு கிரியேட்டர் பின்னாடி இருந்தே ஆகணும் அது இல்லாம இவ்வளவு பெர்ஃபெக்ட் வெலாசிட்டியில இது போகாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அந்த சட்டம் அந்த பிசிக்கல்ல நமக்கு அதுக்குள்ள போய் கண்டுபிடிக்க முடியாது நம்மளால அந்த பிக் பேங் தியரி பிக் பேங் சிங்குலாரிட்டிக்குள்ள போய் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலிருந்து இப்படிப்பட்ட பேரண்டம் உருவாக வேண்டும் என்பதற்குண்டான விதிகள் கடவுள்கிட்ட இருக்கலாம் கடவுள்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு பேஜ் நம்பர் 129ல தீஸ் லாஸ் மே ஹேவ் ஒரிஜினலி பீன் டிக்ரீட் பை காட் இந்த சட்டம் உண்மையிலேயே கடவுளால் கட்டளையிடப்பட்டிருக்கலாம் கடவுளால் கட்டளையிடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு யார் சொல்றாரு ஹாக்கிங் சொல்றாரு ஹாக்கிங் என்றவர் இந்த பிக் பேங் தியரியை நிரூபிச்சிருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி அவரு இன்னும் கடவுளை ஏத்துக்கல ஆனா சயின்டிபிக் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கடவுளை மறுக்க முடியாது இப்பவும் இந்த விதிகள் எல்லாம் கடவுளிடம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு இப்படி எல்லாம் இருக்கும்போது ஹாக்கிங் இன்னும் ஏன் கேட்கல இன்னும் ஏன் இறைவனை ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க கேட்கலாம் அதுக்கு அவரு சில காரணங்களை கேட்கிறாரு அது அந்த அந்த புத்தகத்துல பின்னாடி வருது அதெல்லாம் இங்க வந்து எடுத்து சொல்லல யாரும் இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பிக் பேங் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தால் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா மறுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா பிக் பேங் தியரியின் அடிப்படையில கடவுளை மறுக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அடுத்ததுல என்ன சொல்றாருன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரம் அதாவது பல கேள்விகள் கேட்டாங்க இந்த மனுஷனுக்காக வேண்டித்தான் கடவுள் வந்து இந்த உலகத்தை படைச்சாரு அப்படி இப்படின்னு எல்லாம் நீங்க வந்து முஸ்லீம்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் எங்களால நம்ப முடியாது அப்படி இப்படின்னு எல்லாம் சில வாதங்களை எடுத்து வச்சாங்க ஆனா அந்த பிக் பேங் தியரியை அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க வந்திருக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுங்களா படிக்கிறாங்க 134வது பேஜ் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் Why the universe should have begun in just this way, except as the act of a God who intended to create being like us. Hawking சொல்றாரு இந்த பேரண்டம் ஏன் இந்த விதிப்படி உருவானது என்றால் நம்மை போன்ற உயிரினங்களை நம்மை போன்றனா பீயிங் லைக் அஸ்னா யாரு மனிதன் மனிதனை போன்ற உயிரினங்களை படைக்க வேண்டும் என்று ஒரு இன்டென்ஷன் இருக்கக்கூடிய கடவுளின் செயலை அன்றி இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது யார் சொல்றது இது ஜெயலலிதா சொல்றாரு பிஜே சொல்றாரா இல்ல அப்துல்லா விருதவசி சொல்றாரா அல்லது முஸ்லிம் தலைவர்கள் யாராவது சொல்றாங்களா அல்லது காலங்காலமாக கடவுள் உண்டு கடவுள் உண்டு சொல்லிட்டு இருக்கிறவங்க சொல்றாரா யார் சொல்றது இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய சயின்டிஸ்டாக எல்லாரும் மதிக்கக்கூடிய ஹாக்கிங் சொல்றாரு ஹாக்கிங்க்கு விளங்கிடுச்சு டாக்டர் சாருக்கு விளங்கலைன்னா நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது அடுத்ததாக நாம வந்து டாக்டர் சார் பேசிக்கிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை சொன்னாரு பூமியினுடைய வயசை பத்தி சொன்னார்
பூமி வந்து 500 கோடி வருடங்களுக்கு முன்னால் தோன்றி இருக்கணும் அப்படின்ற அவர் சொன்னார். அது அப்படித்தான் அறிவியல் புத்தகங்களை நாம பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு விஷயம் சொன்னார், கார்பன் டேட்டிங் செய்த போது, கார்பன் டேட்டிங் செய்து பூமியினுடைய வயதை கண்டுபிடித்தார்கள். இதுதான் எனக்கு புரியல. இந்த கார்பன் டேட்டிங் செய்யறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பன் டேட்டிங்னா என்னன்னா, ஒரு உயிரினம் இறந்து போனால் அந்த உயிரினத்தினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கார்பன், உயிரோடு இருக்கும்போதும் இறந்த பிறகும் கார்பன் இருக்கும். ஆனால் கார்பன் வந்து ரெண்டு ஐசோடப் இருக்குது, ஒன்று கார்பன் 16, ஒன்று கார்பன் 16. இந்த கார்பன் 16 நல்லா கவனிக்கணும், இந்த கார்பன் 16 அப்படியே சிதைந்து சிதைந்து கார்பன் 14 மாறிக்கொண்டே இருக்கும். இந்த மாறுற அந்த மாறி போகும் பொழுது அந்த குறைவான இடத்தை புதிய கார்பன்கள் வந்து நிரப்பிக்கொள்ளும். எனவே ஒரு உயிரினத்தினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கார்பன் 16, கார்பன் 14, இதனுடைய ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு உயிரினம் இறக்கும் போது மற்றொரு நிகழ்ச்சி நடைபெறுது, என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உடம்புல போயிருக்கக்கூடிய கார்பன் 16 கார்பன் 14 மாறிட்டே இருக்கும், புதிய கார்பன் 16 வராது. இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய புதிய உயிரினங்களை நாம பார்த்தோம்னா, உயிருள்ள உயிரினங்களை பார்த்தோம்னா, அதனுடைய உடம்புல கார்பன் 16 எவ்வளவு, கார்பன் 14 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில புரியுதல்ல, அதாவது உயிரோடு இருக்கும் போது அதனுடைய கார்பன் 16-14 மாறும்போது புதிய கார்பன் 16 வந்து அந்த இடத்தை நிரப்பிக்கும். ஸோ ப்ரொபல்ஷன் வந்து உயிருள்ள உயிரினத்திற்கு ஒரு மாதிரியாகவும் உயிரற்ற ஒரு உயிரினத்திற்கு வேற மாதிரியாகவும் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், இப்போ ஒரு உயிரினம் இறந்து கிடக்குது அப்படின்னாக்கா அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டேட்டிங்கை செஞ்சுக்கிட்டு அப்புறம் ப்ரொபோர்ஷனேட்டா உயிர் உள்ளதையும் பார்த்தோம்னாக்கா இது எவ்வளவு வருஷத்துல இந்த மாதிரி செதஞ்சிருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பூமியினுடைய வயசு இப்படிதான் கண்டுபிடிச்சாரு அப்படின்றது எனக்கு விளங்குறேன். ஏன்னா பூமி படைக்கப்பட்ட பொழுது அது அவரே சொன்னார், என்னன்னு, சூரியன்ல இருந்து செதறி வந்துச்சுன்னாரு. சூரியன்றது என்ன, ஹைட்ரஜன் பாம்பு பிடிக்கக்கூடிய இடம். அப்ப அவ்வளவு ஹாட்டா இருந்திருக்கும், கிட்டத்தட்ட 100 கோடி வருடங்களுக்கு பிறகுதான் அந்த ஹாட் எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா அது வெப்பம் தணிஞ்சு இன்னும் சில மில்லியன் வருடங்கள் கழிந்த பிறகுதான் முதல் உயிரினம் உண்டாகுவதாக அறிவியல் கண்டுபிடிச்சிருக்குது. அதிலிருந்து பல மில்லியன்கள் வருடங்கள் கழித்த பிறகுதான் தாவரமே வரும். அப்ப பூமி வந்தது எப்போ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, கார்பன் டேட்டிங்ல கண்டுபிடிக்கிறதுனாக்கா எப்படி முடியும் அப்படின்றது எனக்கு விளங்கல, அவர் விளக்கு வரும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை சொன்னார் டாக்டர் சார், அதாவது கலீலியோ பூமி உருண்டேன்னு சொன்னதுக்கு கிறிஸ்தவ சபை அவரை துன்புறுத்தினதாக சொன்னார். பூமி உருண்டேன்னு சொன்னதுக்கு கலீலியோ, இது வந்து எனக்கு தெரியாத அவர் விளக்குவார்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா நீ செய்தி அதல்ல, அப்படி இல்லை. ஏன்னா பூமி உருண்டதான் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், கலீலியோ ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர். அரிஸ்டாட்டில் அப்படின்ற விஞ்ஞானி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், அவரே வந்து பூமி உருண்டதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. கண்டுபிடிச்சாருன்னு சொல்லல, ஒத்துக்கிட்டாரு. ஏன்னாக்கா அதுக்கு முன்னாடி அந்த கருத்து இருந்திருக்கு பூமி உருண்டு அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா, இந்த சந்திர கிரகணத்தின் போது பூமியினுடைய நிழல் தான் வந்து சந்திரனில் விழுந்து மறைச்சுது. அப்பவே அந்த சந்திரனுடைய மேல விழக்கூடிய அந்த ஒளியை பார்த்து பூமி உருண்டதான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கலீலியோவுக்கு நேர்ந்த துன்பம் எதனால வந்துச்சுனாக்கா, கலீலியோ வந்து உருண்டேன்னு சொன்னதுக்காக இல்ல, பூமி சுத்துதுன்னு சொன்னாரு, அதனாலதான் அவருக்கு பிரச்சனை வந்துச்சு. பூமி சுத்துது அப்படின்னு கோபர்னிக்கஸ் சொன்னது அதே அந்த கருத்தை, கலீலியோ என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா இன்னும் ஆணித்தரமா, அதுக்கு முன்னாடி கெப்ளர்னு ஒருத்தவன் தான் சயின்டிஸ்ட், இந்த கலீலியோ அந்த கோபர்னிக்கஸ் சொன்ன கருத்து வந்து உண்மை அப்படின்னு சொல்லி போட்டு கெப்ளர் ஸ்தாபிச்சாரு. கெப்ளருக்கு பின்னாடிதான் ஆறு வர்றாரு, கலீலியோ வர்றாரு. கலீலியோ வந்து இல்ல இல்ல கோபர்னிக்கஸ் சொன்னதுதான் சரி, பூமி சுத்துது அப்படின்னு சொன்னாரு.
அதனால அவருக்கு ஏற்பட்டது என்ன அப்படின்னாக்கா ஒரு ஹவுஸ் அரெஸ்டிங், அப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட். ஆனா எதிரணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னாரு பாருங்க,